பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்பார்கள் அந்த பாம்பை கனவில் கண்டால் எப்படி இருக்கும் பலாபலங்கள் வெவ்வேறு விதமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக ஒரு சில ராசினருக்கு அதிர்ஷ்டத்தை யோகத்தை பெற்றுத்தரும் அது அவர்களுக்கு மிகுந்த நன்மைகளையும் பெற்றுத்தரும் அது எந்தெந்த ராசினர் எந்த மாதிரியான கனவுகள் வர வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் பதிவிற்குள் செல்வதற்கு முன்பாக நம்மளுடைய ஆஸ்ட்ரோ நியூஸ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேர்வு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறப்பட்டன மறக்காம செலக்ட் பண்ணிடுங்க பொதுவாக பாம்பில் கனவு வருவது பல்வேறு விதமான தடைகளை ஏற்படுத்தும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரமும் மற்றும் கனவு சாஸ்திரமும் சொல்லப்படுகிறது இருந்தாலும் அந்த பாம்பானது கடிக்கின்ற பொழுது கடிக்கின்ற மாதிரி கனவுகளில் வரும் பொழுது தடை விலகும் ராகுகேத தோஷங்கள் நிவர்த்தியாகும் தடைகள் அகழும் மேலும் இந்த பாம்பு ஒரு குறிப்பிட்ட வகையான பாம்புகள் கனவில் வருகின்ற பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்டம் தனலாமும் நிச்சயமாக உண்டு அதுவும் குறிப்பாக சாறை பாம்பு கனவில் காணுகின்ற பொழுது அல்லது பாம்பு ஒன்றோடு ஒன்று உடலுறவு செய்கின்ற போ மாதிரியான கனவுகள் வருகின்ற பொழுது மிகுந்த அதிர்ஷ்டம் யோகம் நிச்சயமாக அது அவர்களுக்கு கிட்டும் மேற்கொண்டு பாம்பு கல்லை கற்குது கக்கி விடுவது போல் கனவுகள் கண்டால் அது நிச்சயமாக அவர்களுக்கு எதிர்பாராத விபரீத பண வரவினை பண யோகத்தினை புதையல் அதிர்ஷ்டத்தினை நிச்சயமாக பெற்றுத்தரும் அன்பர்களே இதை இந்த கனவு கண்ட நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் இவர்களுக்கு நடக்கும் என்று கனவு சாஸ்திரம் சொல்கிறது அதன்படி இவர்களுக்கு இந்த கனவுகள் மூலமாக பளித்தமான பலன்கள் நிச்சயமாக ஏற்படும் மேற்கொண்டு குறிப்பிட்ட ராசியினருக்கு இது அதிர்ஷ்டமாக யோகமாக நிச்சயமாக அமையும் அவர்களுக்கு இந்த பாம்பு கனவுகள் வருகின்ற பொழுது பல்வேறு விதத்தில் யோகங்கள் தடையில்லாமல் நடைபெறும் அது குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் என்று பார்த்தோமானால் திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் சதய நட்சத்திரம் அதற்கு அடுத்தபடியாக சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுக்குரிய நட்சத்திரங்களாக சொல்லப்படுகின்ற இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பாம்புகள் கனவில் வருகின்ற பொழுது பாதிப்பான அதாவது கெட்ட பலாபலங்களை விட நல்ல பலன்களை அதிகமாக நடக்கும் அது அதிர்ஷ்டமான யோகக்காரமானதாக நிச்சயமாக இருக்கும் எதிர்பார்த்து தன யோகத்தை பெற்றுத்தரும் என்று சொல்லலாம் அதனால் பாம்பை கண்டால் படையும் நெடுங்கும் ஆனால் அந்த பாம்பை கனவில் கண்டால் பட்டே கிளப்பும் இந்த ராஜயோக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயம் நடக்கும் அன்றில்லை நல்லது மேற்கொண்டு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி